Hi friends, in this video, we will see premier turn-on cooker advantages and disadvantages. Already, we have uploaded a premier turn-on cooker demo video. That video link in the description. Check the video. Subscribe button and press the video. Now, we will see the premier turn-on cooker advantages and disadvantages. In the demo video, we will see only features. Now, we will use the use of the use of bottom பத்தி பார்த்தறலாம் bottom பாத்தீங்கன்னா நல்ல அடி கனமா கொடுத்திருக்காங்க 1/2 இன்ச் அளவு கனமா கொடுத்திருக்காங்க இந்த ஸ்டீல் வந்து நல்ல 18.8 virgin steelங்கிறதுனால நமக்கு வந்து சேஃபான குக்கிங் தான் அதுவும் நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா குக்கரோட இன்சைட் பாத்தீங்கன்னா நல்ல matte finish கொடுத்திருப்பாங்க இது வந்து outer part மாதிரி இல்லாம ஷைனிங்கா இல்லாம inner part வந்து நல்ல matte finish-ஆ இருக்கும் மத்த குக்கர்ல வந்து ஷைனிங்கா கொடுத்திருக்காங்க அதனால அடி பிடிக்குதுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் பட் இது வந்து அந்த மாதிரி இல்ல ரொம்ப நல்லா இருக்கு இதுல வந்து வாட்டர் மார்க்கும் கொடுத்திருக்காங்க அதல வந்து நம்ம அந்த நோட் பண்ணிட்டோம்னா கரெகட்டான அளவு தண்ணி வெச்சிரலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேண்டில் நல்ல இந்த விட்டு நல்லா வெளியே கொடுத்திருக்காங்க சோ அந்த ஹீட் வந்து நமக்கு கையில படாம இருக்கு அதல ஹீட்டே ஆகல அது ஒரு அட்வான்டேஜ் அப்புறம் வந்து நம்ம தனியா தூக்கி எதலயாவது வச்சிறதுக்கும் ஈஸியா இருக்கு இத வந்து நார்மல் வெசல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பாட்டம் வந்து கனமா இருக்கறனால சாதம் வடிச்சு பொங்கிறதுக்கும் நல்ல யூஸா இருக்கு இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து மூடிய பத்தி பார்த்தறலாம் மூடி வந்து இதல நல்ல வெயிட்டா கொடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா நல்ல குக்கர் பாட்டத்தை விட நல்ல வெயிட் இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லது நமக்கு வந்து குக்கர்ல வந்து ஏர் வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆகாம டக்குன்னு சீக்கிரம் வெந்தற மாதிரி கொடுத்திருக்காங்க அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருந்தா கூட இது வந்து நல்லதுதான் இந்த மாதிரி கொடுத்திருக்கது வந்து இது வந்து ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றது எல்லாமே ஈஸியா தான் சிங்கிள் ஹேண்ட்ல கூட பண்ணிரலாம் நம்ம தனியா ஒரு கை வச்சு கூட மூடி எடுத்துறலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம விசில பத்தி பார்க்க போறோம் இது வந்து மற்ற குக்கர் மாதிரி சவுண்ட் வராது இதுல வந்து சும்மா சிசன் மட்டும் தான் சவுண்ட் வரும் சோ நம்ம டைமிங் வந்து மேட்ச் பண்ணி தான் நம்ம குக் பண்ணனும் அது வந்து நல்லதும் கூட நமக்கு நியூட்ரிஷனா இருக்கும் எல்லாமே விசில் போறதனால எல்லாமே வந்து ஏர்ல போயிடும் சோ அது ஒரு அட்வான்டேஜ் இதுல இதுல பாத்தீங்கன்னா டைமிங் வந்து நமக்கு கஷ்டமா இல்ல இதுக்கு வந்து மேனுவல் கொடுத்திருக்காங்க அதுல என்னென்ன டைமிங் கொடுத்திருக்காங்க அது வந்து நீங்க கொஞ்சம் ரீட் பண்ணி தெரிஞ்சிக்கிட்டீங்கனா மிஸ்டேக் வராது அடுத்த வாட்டி நீங்க பண்ணும்போது கரெக்ட் ஆயிடும் அது ஒன்னு ரொம்ப பெரிய கஷ்டமா தெரியல எனக்கு Next வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பிரஷர் இன்டிகேட்டர் வந்து க்ளோஸ் அப்புறம் ஓபன் க்ளோஸ் எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா சாதம் எல்லாம் செய்யும்போது க்ளோஸ்லயே வச்சு பண்ணனும் ஓபன் வந்து எதுக்காகனா டக்குன்னு நம்ம வந்து பிரஷர் ரிலீஸ் பண்ணிட்டு கொடுக்கணும் குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி உடனே கொடுக்கணும் அப்படினா டக்குன்னு ஓபன் பண்ணி விட்டுட்டோம்னா ஏர் வந்து ஸ்லோவா ரிலீஸ் ஆயிடும் அது நம்ம வந்து ஈஸியா ரிலீஸ் ஆகிறதுனால டக்குன்னு ஓபன் பண்ணிடலாம் மற்ற குக்கர்ல அந்த மாதிரி பண்ண முடியாது சோ அதுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜா இருக்குது இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சேஃப்டி வால்வ் பத்தி தான் இது வந்து மற்ற குக்கர்ல இல்லாத அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இதல பாத்தீங்கன்னா குக் பண்ண ஆரம்பிச்ச உடனே ரெண்டு லைன் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் லைன் அண்ட் ரெட் லைன் அது வந்து குக் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒயிட் லைன் வந்து மேலே தெரிய ஆரம்பிக்கும் உள்ள வந்து தண்ணி இல்ல சுத்தமா தண்ணி கம்மி ஆயிருச்சு அப்படினா டேஞ்சரஸ் பொசிஷன்னா வந்து அந்த ரெட் லைன் தெரிய ஆரம்பிக்கும் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிரலாம் குக்கரை இந்த மாதிரி இல்லாதனால தான் நிறைய குக்கர் வந்து வெடிச்சிருது அது ஒரு இதுல ஒரு அட்வான்டேஜ் நமக்கு அதனால நமக்கு வந்து எப்பவுமே இத பார்த்து செக் பண்ணிட்டோம்னா தண்ணி இல்லனா கண்டுபிடிச்சிரலாம் இது வந்து பிரஷர் இன்டிகேட்டர் இது மத்த குக்கர்ல இருக்கிற மாதிரியே தான் நமக்கு வந்து விசில் போடுற இடத்து பக்கத்துல ஒரு வால்வ் மாதிரி இருக்கு இல்லீங்களா சூடானது மேல வரும்ல அதே வால்வ் தான் இது மத்தபடி இது வேற எதுவும் இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குக்கர்ல வந்து எதுவுமே வடியாது அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் நமக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாட்டம்ல வாட்டர் லைன் கொடுத்திருக்கிறதுனால நமக்கு வந்து சாதம் அப்புறம் வந்து பருப்பு குழம்பு எல்லாமே வந்து நல்ல நிறையவே பண்ணலாம் மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் நம்ம பண்ணலாம் வந்து சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து கஞ்சி வடியும் அப்புறம் பருப்புக்கும் வந்து சுத்தமாக வடிவே வடியாது மற்ற குக்கரில் எவ்வளோ எந்த குக்கரில் பண்ணாலுமே நமக்கு வந்து பயங்கரமாக வடிஞ்சு நாஸ்தி ஆயிரும் குக்கர் எல்லாமே அது மாதிரி பிரச்சனை இதுலவே இல்லவே இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்து நமக்கு ஓப்பன் ஆகி வராதனால நமக்கு ஈஸியாக வந்து சீக்கிரம் வெந்துடும் பருப்புலாம் சூப்பராக வெந்துடும் குழம்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குவான்டிட்டி நிறையா வைக்கலாம் அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ மட்டன் சேமியா பிரியாணி அந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸு அப்புறம் வந்து எல்லாமே கிளறுற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதிலேயே பண்ணிவிட்டு அப்படியே இதிலே கிளறிடலாம் நமக்கு வந்து பெரிய சைஸாக இருக்கிறதுனால
கலர் அதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது. அப்புறம் வந்து வெஜ் பிரியாணி புலாவ் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லாவே இருக்குது, கலர் அதுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அவ்வளோதாங்க இதோடய ஃபீச்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட் ஐட்டம் வச்சாலும் தண்ணியும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் தான் எப்போவுமே வைக்கணும், ஹை வைக்கவே கூடாது, லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூடி பயங்கர கனமாக இருக்குது, அது வந்து நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இல்லை, அது ஒரு கஷ்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக குக்கிங் பண்ணும்போது ஓப்பன் பண்ணுறோன்னா கரெக்டான இடம் தேடி வைக்கணும், கீழே விழுந்துருச்சுன்னா வெயிட்டாக இருக்கிறதுனால வந்து ஒரு இடத்துல வந்து வளைஞ்சி போச்சுன்னா சரியாக மூடாது. ஸோ அது வந்து ரொம்ப கரெக்டாக பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விசில் வந்து இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டக்குன்னு ஈஸியாக எடுத்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி நம்மளால் வாஷ் பண்ண முடியல, அதனால் உள்ளெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வந்து மூடியில் இந்த சைடு அந்த சைடு எல்லாமே வந்து எல்லாம் ஓப்பன் ஏதாவது தெரிச்சு இருக்குது அப்படின்னா நம்மளால் வந்து கரெக்டாக க்ளீன் பண்ண முடியல, ஃபுட் ஐட்டம் வந்து ஸ்டோர் ஆகிடுது, அதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும், அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா க்ளோஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது, நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்ல கொஞ்சம் வேவாக கொடுத்துருக்காங்க, இருந்தாலுமே வந்து இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற பர்னரில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே டச் ஆகிற மாதிரி இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்காக வந்து நம்ம கரெக்டாக பொசிஷன் பார்த்து வைக்கணும். ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா இது வந்து வைக்கிற இடத்துல ஸ்பேஸ் ரொம்ப எடுக்குது, அதனால் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் எந்த பாத்திரம் இருந்தால் இடிக்கணும், இதுக்கு வந்து ஸ்பேஸ் நிறையா கொடுத்து ஸ்டோர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ மூடி வந்து ஓப்பன் க்ளோஸ் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அது உள்ளேயும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, கரெக்டாக பண்ணலைன்னா பூச்சியெலாம் வந்து உள்ளே போய் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து இதில் டிஸ்அட்வான்டேஜாக நினைக்கலாம், மற்றபடி எதுவும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடய ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த குக்கர் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து நான் எதாவது சொன்னதில் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்டுனா கூட கேளுங்கள், நான் கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு.